வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மன அழுத்தத்திற்கான புறக்காரணிகளை பார்த்தோம், இப்பொழுது அகக்காரணிகளை பார்க்க இருக்கிறோம். அகக்காரணிகளுக்கு முதல் ஒரு நிலைப்பாடு என்னவென்று பார்த்தால் உடல்நிலை. உடல்நிலை என்று சொல்லும்போது உடலிலே எந்த விதமான ஊனங்களும் இல்லாமல் உடல் நலமாக இருக்க வேண்டும், உடல் சீரான உடலாக இருக்க வேண்டும், அதற்கூடாக ஆரோக்கியம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்பது இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் என்று சொல்லக்கூடிய ஓட்டங்களுக்கிடையே இசைவான ஒரு நிலை இருப்பது ஆரோக்கியம் என்று கூறுகின்றோம். ஆரோக்கியத்தினோடு கூடவே உணர்ச்சிகளை ஆளுமை செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்க வேண்டும். உணர்ச்சிகளை ஆளுமை செய்ய வேண்டும். அப்பப்போது நமக்கு உணர்ச்சிகள் எழும், அந்த உணர்ச்சிகளை ஆளுகின்ற தன்மை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். தளர்வு நிலை பயிற்சிகள், இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய தளர்வு நிலை பயிற்சிகளை செய்யும்போது அவற்றை கையாளும் திறத்திலே நம்மாலே சிறப்பாக வாழ முடியும். மேற்கொள்ளும் உறக்கம் இந்த மன அழுத்தத்துக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. உறக்கமின்மையும் நோயை உருவாக்கிவிடும், அதிகமான உறக்கமும் மன அழுத்த நோயை உண்டாக்கிவிடும். தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்க வேண்டும். அந்த ஓய்வினைத்தான் சுவாமிஜி அவர்கள் உடல் தளர்த்தல் என்ற பயிற்சியின் மூலமாக ஓய்வு கொடுத்தல், உடலுக்கு ஓய்வு கொடுத்தல், உடலுக்கு ஓய்வு கொடுத்தல் என்ற நிலையிலே நமக்கு பயிற்சிகளை தந்திருக்கிறார்கள். மனவளக்கலை யோகாவிலே சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற உடற்பயிற்சியின் ஊடாக இந்த கடைசியில் கொடுக்கப்படுகின்ற இந்த ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய பயிற்சி உடல் நலத்தை மேம்படுத்தும். இந்த ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள், அந்த நிலை உடைய அன்பர்கள் மன்றத்திற்கு வந்தால் அவர்களுக்கு பயிற்சியை கொடுக்க முடியும். ஸோ புறக்காரணிகளை எதிர்கொள்ளுவதும் அகத்திறனை வலுவாக்குவதும் நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. அகத்தினுடைய திறனை வலுவாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் தியானம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடை கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் மீது மனம் வைத்து தியானிக்கின்ற ஒரு பயிற்சியை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிய முறை குண்டலினி யோகமாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 1958 உருவாக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலம் இந்த பயிற்சிகள் உலகெங்கும் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. ஸோ மன அழுச்சி, மன உளைச்சல், மன அழுத்தம் இவற்றிலே இருந்து வெளியே வருவதற்கு எதிலும் நம்முடைய வரம்பை தெரிந்து கொண்டு அதற்குள்ளாகவே இருக்க வேண்டும். வரம்பு மீறி செயல்படுவதும் வரம்பு மீறி பேசுவதும் மன அழுத்தத்துக்கு காரணமாகவும் இருக்கிறது. தொந்தரவுகளை வெளிப்படையாகவும் இனிமையாகவும் வெளியிட வேண்டும். நமக்குள்ளாக என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, உடல் பிரச்சனை இருக்கிறதா, மனப்பிரச்சனை இருக்கிறதா, இதையெல்லாம் வெளிப்படையாகவும் நமக்கு தெரிந்த நம்முடைய நெருங்கிய நண்பர்களிடத்திலே அதை வெளிப்படையாகவும் இனிமையாகவும் வெளிப்படுத்த வேண்டும். யாரையும் மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். சுவாமி அவர்கள் சொல்லுகிறார்கள், திருத்துதலும் திருந்துதலும் தனக்குள் வர வேண்டும், இல்லை என்றால் வருத்துதலும் வருந்துதலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எனவே யாரும் மற்றவர்களை திருத்த வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவையில்லை. நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். பல்வேறு நிகழ்வுகளிலே நம்முடைய மனதை மாற்றி செயல்பாடுகளை மாற்றி நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை நேரடியாக எதிர்கொள்ளும் போது தான் அதனுடைய காரணங்களை தெரிந்து கொள்ள முடியும். அந்த பிரச்சனைகளை எப்படி திட்டமிட்டு சவால் நிறைந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்க முடியும், சாதிக்க முடியும் என்பதில் நாம் நம்மைத்தான் ஈடுபடுத்த வேண்டுமே தவிர மற்றவர்கள் மூலமாக நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள இயலாது. எதையும் முடிந்தவரை சரி என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமைகளையும், நம்முடைய இல்லத்தில் பெருமைகள், நம்முடைய நிகழ்வுகளில் பெருமைகள், நல்ல நிகழ்வுகள், அதிர்ஷ்டமான நிகழ்வுகள், இதையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். நம் உருவத்தை நாமே அடிக்கடி நினைத்து கொள்ள வேண்டும். இந்த அளவிலே மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிமுறைகளை இன்று தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.